Hello friends, welcome to Indian Jobs Mail. Hindustan Petroleum Corporation Limited la notification, recruitment of technician notification announced pannirukanga friends. Idu pathina Visakhapatnam la irukku. Idhukku pathina 22nd April la irundhu 21st May last date pathina 21st May ku la neenga apply panni mudichirnom. Apply video venumna video ku kela comment section la comment pannunga. Evlo comments varudha adha base panni kandipa na apply video upload pandren friends. So enna enna post nu pathina operation technician. இதுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் 94 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பாய்லர் டெக்னீஷியன், இதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்து பாய்லர் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மொத்தம் 18 வேகன்சி இருக்குது. அதில் ஒரு ஒரு கேட்டகரிக்கான வேகன்சியை பிரிச்சிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், இதுக்கு மெக்கானிக்கலில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் 14 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் 17 வேகன்சி இருக்குது. அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ இந்த டிசிப்ளினில் டிப்ளமோ முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தம் 9 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து லேப் அனலிஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடித்து 60% இருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படிலாம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 16 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஜூனியர் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர், இதுக்கு சயின்ஸ் கிராஜுவேட் வித் 40% கேட்டிருக்காங்க. அது போக வேலிட் ஹெவி மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 18 வேகன்சி இருக்குது. ஓவராலாக எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து 186 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரெகுலர் போஸ்டிங் தான், விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆப்ரேஷன் டெக்னீஷியன், இப்போ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரியான வேலைகள் வந்து இருக்கும், நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேஷன் டெக்னீஷியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாய்லர் டெக்னீஷியன், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், மெக்கானிக்கல்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒர்க் நேச்சர் எந்த மாதிரி இருக்கும் அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் சேம், அவங்க கொடுத்துருக்குற அந்த டிசிப்ளின் சம்மந்தமாக நீங்கள் டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஒரு சில போஸ்ட்டுக்கு டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் ஓவரால் பர்சன்டேஜ் பொறுத்தவரையில் 60% இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு 50% இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இடபிள்யூஎஸ் ஓபிசி யூஆருக்கு மட்டும் 60% இருக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு 50% இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ கன்சென்ஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரையில் 18 25 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹவு டு சேலரி பேக்கேஜ் பொறுத்தவரையில் 26,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா 26,000 கொடுத்துருக்காங்க. அது போக ஹெச்ஆர்ஏ கிராஜுவிட்டி அலோவன்ஸ் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. பேசிக் பே போக ஒரு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது, ரிட்டையர்மெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ், அதுக்கடுத்து கிராட்டிவிட்டி, அந்த மாதிரி நிறைய அலோவன்ஸும் அவங்க சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை பொறுத்தவரையில் www.hindustanpetroleum.com. ஸோ இந்த வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி 22nd ஏப்ரல்லேருந்து 21st மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 21st மே, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. இதுக்கடுத்து நான் அப்ளை வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன தேவைப்படும், உங்களோட லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும், அதுக்கடுத்து சிக்னேச்சர் ஸ்கேன்டு சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சைஸ் பார்த்திங்கன்னா 200 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூஆர் ஓபிசி இடபிள்எஸ் இந்த கேட்டகரி மட்டும் 590 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஜிஎஸ்டி 18% வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் மோட் பொறுத்தவரையில் ஆன்லைன் மோடில் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட், டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ், இது ரிலேட்டடாக சிபிடி எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்திங்கன்னா 22 கனெக்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் 22 கனெக்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும். ஸோ சென்னையில் போய்ட்டு நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையில் இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்ளை பண்ணுறப்ப ஆக்டிவ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் செலக்ஷன் ப்ராசஸ் ரிலேட்டாக அப்டேட்ஸ் எல்லாமே மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் எது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை வீடியோ வேணும்னா வீடியோ கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக இதை கடுத்து அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஒர்க்கிங் டேஸில் அவங்களுடைய டெலிஃபோனுக்கு வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இமெயில் கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க, HPCL VR-recruitment@mail.hpcl.co.in. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மெயில் மூலமாக டைப் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டெலிஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.